ஏதோ ஒன்றை தேடும்போது இந்த காணொளி உங்கள் கண்ணில் பட்டிருக்கும். என்னதான் இருக்கிறது என்று பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. 100 ரூபாயை 100 கோடி ரூபாயாக மாற்றும் வழி தெரியுமா உங்களுக்கு? இவரது வாழ்க்கையை படியுங்கள். பணம் குவிக்கும் டெக்னிக்கல் உங்களிடம் இருந்து உற்பத்தியாக தொடங்குவதை உணர்வீர்கள். பணப்பேய்கள் நிறைந்த உலகில் இவர் ஒருவர்தான் பணக்கடவுள். வாரன் பஃபெட். அத்தியாயம் 1. $100 ரகசியம். 2006 அது. அமெரிக்க தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான அந்த செய்தியை கேட்ட அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். மறுநாள் காலை செய்தித்தாள் பார்த்தவர்களுக்கும் அதே ஆச்சரியம். அட, இப்படி செய்வதற்கு அந்த மனிதனுக்கு எப்படித்தான் மனம் வந்தது? அவரிடத்தில் நான் இருந்தேன் என்றால் நிச்சயம் இந்த மாதிரி செய்திருக்க மாட்டேன். அவன் தயா மனுஷன். இதை செய்ததற்கு மிகப்பெரிய தைரியம் வேணுமையா? பஸ் ஸ்டாண்டில், ரயில் நிலையங்களில், காய்கறி மார்க்கெட்டில், பள்ளி கல்லூரிகளில், அலுவலகங்களில் என அனைத்து இடங்களிலும் அந்த செய்தியை பற்றித்தான் மக்கள் குசு குசு என பேசிக் கொண்டிருந்தனர். நரி இடம் போனா என்ன, வளம் போனா என்ன என்று கவலைப்படாமல் 9 மணி பஸ்ஸை ஓடிப்போய் ஏறுவது பழக்கமாக கொண்ட மனிதர்களும் அந்த செய்தியை கேட்டு அசந்து நின்றார்கள். தங்களது பஸ்ஸை தவறவிட்டார்கள். வீடே கதி என்று கிடக்கும் கவுன் போட்ட அம்மணிகள் கூட பணம் பணம்னு அலையிற இந்த ஊர்ல இப்படி ஒரு மனுஷனா என்று மலைத்து போனார்கள். இத்தனை பரபரப்புக்கும் காரணமான அந்த செய்தி இதுதான். பங்கு சந்தையின் சூப்பர் ஸ்டார் என்று கருதப்படும் வாரன் பஃபெட் தன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த 37 பில்லியன் டாலர் பணத்தை உலக மக்களின் நல்வாழ்வுக்காக நன்கொடையாக அளித்திருக்கிறார். 37 பில்லியன் டாலரா, அப்படின்னா எவ்வளவு என்று கேட்பவர்களுக்கு இதோ ஒரு சின்ன விளக்கம். 1 பில்லியன் என்பது 100 கோடி. 37 பில்லியன் என்பது 3,700 கோடி டாலர். இதை 41 பெருக்க வருவதுதான் வாரன் நன்கொடையாக கொடுத்த சொத்தின் இந்திய மதிப்பு. நீங்களே இதை பெருக்கி பார்த்தால்தான் வாரன் கொடுத்த சொத்து எவ்வளவு பெரியது என்று உங்களுக்கு தெரியும். வாரன் பஃபெட் இந்த அறிவிப்பை செய்த சமயத்தில் அவரிடம் இருந்த சொத்தின் மதிப்பு 37 பில்லியன் அமெரிக்க டாலர். 2007 அதையே 52 பில்லியன் டாலராக உயர்த்திவிட்டார். தன்னிடம் இருந்த $1 மில்லியனை $1 பில்லியன் டாலராக மாற்றியவர் அல்ல பஃபெட். 1956 அவரிடம் இருந்தது வெறும் $100 தான். இதையே ஆரம்ப மூலதனமாக கொண்டு 1,000 கோடி டாலர்களை பெருக்கி காட்டினார். அந்த நேரத்தில் $100 வைத்திருந்த மனிதர்கள் அமெரிக்காவில் 100,000 பேராவது இருந்திருப்பார்கள். அவர்களில் ஒருவர் கூட செய்யாததை வாரன் செய்தார். அவர் 1,000 அல்ல, 1,000,000 ஒருவர் அல்ல, பல கோடி மக்களில் இடம் பிடித்த ஏகோபித்த ஹீரோ. ஒற்றையாளாக இவ்வளவு பெரிய காரியத்தை செய்துவிட்டு கடைசியில் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஊருக்கு அள்ளித்தர யாருக்குத்தான் மனம்? யார் இந்தா வாரன்? தொழிலதிபரா? இல்லை. கம்ப்யூட்டர் கம்பெனியின் முதலாளியா? இல்லை. சினிமா நடிகரா? இல்லை. அரசியல்வாதியா? இல்லவே இல்லை. அண்டர்வேர்ல்டு தாதாபா? சத்தியமாக இல்லை. பின் யார்தான் இந்த வாரன் பஃபெட்? உலகின் நம்பர் 1 பங்கு முதலீட்டாளர், உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய பணக்காரர். பங்கு சந்தையிலும் பிசினஸ் வட்டாரங்களும் வாரன் ஏறக்குறைய ஒரு கடவுள். பங்கு சந்தையில் நுழையும் ஒவ்வொரு சிறிய பெரிய முதலீட்டாளர்களுக்கும் அவர்தான் ஒரு ரோல் மாடல். ஒவ்வொரு முதலீட்டாளர்களின் நெஞ்சிலும் புகுந்து ஆதர்சமாக வழிநடத்தும் சக்தி. வாரனை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் அவர் போல் ஆகிவிட வேண்டும் என்று துடித்தார்கள். இத்தனைக்கும் சினிமா ஹீரோக்கள் மாதிரி அவரிடம் கவர்ச்சி இல்லை, அரசியல்வாதிகள் மாதிரி தேனொழுகும் பேச்சு இல்லை என்றாலும் ரசிகரமன்றம் அமைக்காத குறையாக அவரை போற்றி புகழ்ந்தார்கள். உலகத்தின் நம்பர் 1 பணக்காரான பில்கேட்ஸ் தன்னுடைய அறக்கட்டளின் மூலம் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம், கல்வி, விவசாயம், மைக்ரோ கிரெடிட் போன்ற பலவற்றுக்கும் 1,000 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்து வருகிறார். இந்தியாவில் மட்டுமல்லாமல் பல ஆப்பிரிக்க தேசங்களிலும் சமூக மேம்பாட்டுக்கு பில்கேட்ஸின் பணம் செலவழிக்கப்பட்டு வருகிறது. இதில் பில்கேட்ஸுக்கு பிசினஸ் உள்நோக்கம் உண்டு என்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் நன்கொடையாக கிடைக்கும் பணத்தில் பல நல்ல காரியங்களை செய்ய முடிகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. பில் மெலிண்டா கேட்ஸ் அறக்கட்டளை அமைப்பையும் அதன் செயல்பாட்டையும் நீண்ட காலமாக கவனித்த பிறகு தனது நன்கொடையை அந்த அறக்கட்டளை மூலமாகவே நிறைவேற்ற வாரன் முடிவு செய்தார். அமெரிக்க வரலாற்றிலேயே மாபெரும் தொகையாக அவரது நன்கொடை அமைந்திருக்கிறது. பரம்பரை பரம்பரையாக வரும் அரச செல்வத்தை வாரி வழங்கிய மன்னர்களைப் போலின்றி தனது ஆயுள் காலத்துக்கு தானே உழைத்து உருவாக்கியதை ஒன்றுமில்லாத ஏழை மக்களுக்கு வழங்கினார் வாரன். இதை செய்ய பெரிய மனம் மட்டும் இருந்தால் போதாது, மாபெரும் துணிச்சலும் தேவைப்படும். அந்த துணிச்சல் வாரனுக்கு இருந்தது. வாரன் அளிக்க முன்வந்த நன்கொடை எவ்வளவு பெரியது என்பதை ஒரு பத்திரிகை கணித்து வெளியிட்டது. உலகத்திலேயே அதி ஆடம்பரமான 289 ஹோட்டல்களை அந்த பணத்தை கொண்டு வாங்கியிருக்கலாம்.
தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் மிக முன்னேறிய ஜெர்மனி நாட்டின் ஓராண்டு ராணுவ செலவை ஈடு செய்திருக்கலாம். கம்போடிய நாட்டின் சுகாதார செலவுகளை 50 வருடத்துக்கு செய்து கொடுத்திருக்கலாம். 50 வருடமாக என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அதை யாருக்கு எந்த வகையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை பற்றி எந்த விதமான திட்டமும் இருந்ததில்லை என்று நன்கொடை அளிக்கும் போது வேரன் சொன்னார். இவ்வளவு பெரிய தொகையை நன்கொடையாக கொடுத்தவர் தானே அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கலாமே, ஏன் பில்கேட்ஸிடம் கொண்டு போய் கொடுத்தார் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கலாம். இந்த அறிவிப்பு வருவதற்கு சில காலம் முன்புதான் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் தினசரி அலுவலகங்களில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளப் போவதாக அறிவித்திருந்தார். மீதமிருக்கும் ஓய்வு காலத்தில் சமூக சேவையில் ஈடுபடப் போவதாகவும் சொல்லியிருந்தார். தானம் அளிப்பதை ஏற்கனவே தீர்மானித்திருந்தாலும் அதை நம்பகமான ஒருவரின் கையில் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் என்று எண்ணிய வேரன் பல வருடங்களாக காத்திருந்தார். நம்பருடன் பணக்காரராக இருப்பவர்கள் அடுத்தவர் செல்வத்தை அபகரிக்க வேண்டிய அவசியம் இருக்காதல்லவா? எனவே தான் சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை பில்கேட்ஸ் அறக்கட்டளைக்கு நன்கொடையாக வழங்கினார். பில்கேட்ஸ் அல்லது அவரது மனைவி மெலிண்டா கேட்ஸ் ஆகிய இருவரில் யாராவது ஒருவர் தொடர்ந்து அந்த அமைப்பில் நீடித்தால் மட்டுமே இந்த நன்கொடை செல்லுபடியாகும் என்று ஒரு நிபந்தனையையும் கூடவே விதித்தார் வேரன். நன்கொடையாக அளித்த பணம் அத்தனையும் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக கிடைத்து விடாது. வருடம் 5% என்ற ரீதியில் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் என்பது வேரன் போட்ட இன்னொரு கண்டிஷன். வேரனின் நன்கொடை அறிவிப்பை கேட்ட பில்கேட்ஸும் கொஞ்சம் அசந்து போனார். வாரனின் சமூக அக்கறையும் அவர் அவ்வப்போது ஆட்சி வரும் சமூக தொண்டையும் பார்த்துதான் நாங்களே இந்த அறக்கட்டளை ஆரம்பித்தோம். வேரன் நன்கொடை கொடுத்த பணத்தை கொண்டு உலகின் 20 மிக முக்கியமான வியாதிகளையாவது குணமாக்கிவிட முடியும். என்றாலும் இவ்வளவு பெரிய தொகையை பொறுப்பாக நிர்வகித்து சரியான முறையில் பயன்படுத்துவது மிக பெரிய சவாலாகத்தான் இருக்கும் என்று தயக்கத்தோடும் பரவசத்தோடும் பில்கேட்ஸ் குறிப்பிட்டார். ஐநா சபை இந்த நோக்கத்துக்காக வருடா வருடம் செலவிடுவதே வெறும் $12 பில்லியன் மட்டுமே. கேட்ஸ் அறக்கட்டளை அதற்கு முன்னர் மொத்தமாக வைத்திருந்த தொகையை விட வாரன் கொடுக்க போகும் பணம் 2 மடங்கு அதிகம். கேட்ஸ் அறக்கட்டளைக்கு கொடுத்தது போக மிச்சமிருக்கும் தனது செல்வத்தை தனது 3 வாரிசுகளுக்கும் மறைந்த தன் மனைவியின் பெயரில் இயங்கும் அறக்கட்டளைகளுக்கும் ஒதுக்கியிருக்கிறார் வேரன். பொதுவாக தான் சம்பாதித்த பணத்தில் பெரும் பங்கை தன் குழந்தை குட்டிகளுக்கு கொடுத்து விட்டு கொஞ்சமோ கொஞ்சம் பணத்தை ஊருக்கு கொடுப்பதுதான் வழக்கம். ஆனால் வேறனோ அதை தலைகீழாக செய்தார். ஏன்? அதைவிட முக்கியமான விஷயம், வெறும் $100 பணத்தை $1000 கோடி மாற்ற வேறனால் எப்படி முடிந்தது? வேரன் அப்படி என்ன மாயாஜாலம் செய்தார்? வேரன் செய்த மாயாஜாலம் அவரது மில்லியனர் கனவு பற்றி தொடர்ந்து வரும் காணொலியில் காண்போம்.